சபை பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ் புரம் மண்டல் சார்பாக ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு மோடிக்கு தொகுப்புகளை கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் வழங்கினார். கொரோனா இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு விதித்துள்ள முழு ஊரடங்கால் தினக்கூலி மற்றும் ஏழை தொழிலாளர்கள் போதிய வருமானமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ் புரம் மண்டல் சார்பாக போதிய வருமானம் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கும் நிகழ்வு ஆர்எஸ் புரம் மண்டல தலைவர் ராஜரத்தினம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய மகளிர் அணி தலைவியுமான திருமதி வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு அரிசி மற்றும் காய்கறிகள் அடங்கிய சுமார் 700 மோடிக்கிட் தொகுப்புகளை ஏழை குடும்பங்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிபி கவிதா, மண்டல நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் வி எல் கே கிருஷ்ணன், மண்டல் பொருளாளர் போஸ் மற்றும் துணைத் தலைவர்கள் மணல்மணி தண்டபாணி, மாரிமுத்து, பிரேம், ஆனந்த் மற்றும் செயலாளர்கள் லட்சுமி, பானுமதி, மைக்ரோ செல்வராஜ், மகளிர் அணி தலைவி ஓவியா, துணைத் தலைவி சாந்தி விஜயா, வர்த்தக அணி மண்டல தலைவர் துணைத் தலைவர் வடிவேல், வார்டு தலைவர்கள் எஸ் எஸ் மணி, சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தடுப்பூசி செலுத்துவதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.